ஸோ குக் வித் கோமாளி சீசன் ஃபோர் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக தான் வந்துட்டு நடந்து முடிஞ்சுது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கோபி தான் வந்துட்டு வின்னராக தேர்வானாரு ஸோ இந்த நிலையில் குக் வித் கோமாளி நிகழ்ச்சி பற்றியும் தனக்கு எப்படி இதில் வாய்ப்பு கிடச்சிது அப்படிங்கிறது பற்றியும் கோபி பார்த்திங்கன்னா இப்போ ரீசண்டாக ஒரு பேட்டியில் வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு அதில் தனக்கு சமையலே தெரியாமல் இருந்த நிலையில் தான் எப்படி இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டேன் அப்படின்னும் எப்படி வெற்றி பெற்றேன் அப்படிங்கிற மாதிரியாகவும் கோபி பார்த்தீங்கன்னா இப்போ பேசியிருக்கிறாரு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த சீசன் ஃபோரினுடைய வின்னராக சிவாங்கி தான் வருவாங்க அப்படிங்கிற மாதிரியா ஆரம்பத்திலேருந்தே வந்துட்டு ரசிகர்கள் இருந்த நிலையில திடீர்னு இந்த சீசனோட வின்னராக கோபி அறிவிக்கப்பட்டது நிறைய பேருக்கு அதிர்ச்சி அப்படின்னாலுமே மயம்கோபி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நடந்த நாலு சீசன்களில் டைட்டிலை வின் பண்ண முதல் ஆண் போட்டியாளர் அப்படிங்கிற ஒரு பெருமைக்குரியவராக இருந்தார் ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா பலருமே அவரை பாராட்டிட்டு வந்தாங்க இப்படி ஒரு தான் மைம் கோபி ரீசெண்டாக ஒரு பேட்டி ஒன்றில் தான் எப்படி இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டேன் அப்படின்னும் இந்த நிகழ்ச்சியில் நடந்த நிறைய சுவாரஸ்யமான நிகழ்வுகள் பற்றியும் பேசியிருக்கிறாரு அதில் கோபிக்கு சமையல் கொஞ்சம் கூட தெரியாதா அவர் அதிகபட்சமாக கபசுர குடிநீர் மட்டும் வச்சிருக்கிறாரா மற்றபடி அவருக்கு எதுவுமே தெரியாத ஒரு நிலையில சினிமாவில் வில்லனா நடிச்சிட்டு இருக்கிற இவருக்கு திடீர்னு விஜய் டிவி தரப்புல இருந்து போன் போட்டு இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரியா கேட்டிருக்கிறாங்க இவருக்கே அது அதிர்ச்சியா இருந்ததுனால என்ன தகுதியில நம்மள இவங்க கூப்பிடுறாங்க அப்படிங்கிற மாதிரியாவும் இவரே நினைச்சிருக்கிறாரு அதுக்கப்புறமா தன்னுடைய நண்பர்கள் சிலர்கிட்ட இதை பற்றி பேச எல்லாருமே இதுல கலந்துக்கோ அப்படிங்கிற மாதிரியா மைங்கோபிகிட்ட சொல்லிட்டே இருந்தாங்களாம் அந்த நேரத்தில் தான் நடிகர் சந்தோஷை இவர் மீட் பண்ணிருக்கிறாரு அப்போ சந்தோஷ்கிட்ட இதை பத்தி பேச சந்தோஷ் கண்டிப்பாக நீங்கள் இதில் கலந்துக்கணும் எனக்கு பெரிய அளவில் என்னுடைய திறமையை வெளிக்கொண்டு வந்து ரசிகர்கள் மத்தியில் என்ன பிரபலமாக்குனது அப்படின்னா அது குக்கு வித் கோமாலி ஷோ தான் நீங்கள் ஒரு நடிகராக மட்டும்தான் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் உங்களுடைய நிஜ கேரக்டர் உங்களுக்குள்ள இருக்கிற மைண்ட் திறமை எதுவுமே வந்துட்டு மக்களுக்கு தெரியாது அதனால கண்டிப்பாக நீங்கள் இதில் சேரணும் அப்படிங்கிற மாதிரியா குக்குவித் கோமாலி சந்தோஷ் என்கிட்ட சொல்லிட்டாரு அதுக்கப்புறமா சரி அப்படிங்கிற மாதிரியா நான் நினச்சி பரவாயில்ல எனக்கு எதுவுமே சமைக்க தெரியாதே அப்படிங்கிற மாதிரியா நினைச்சிட்டு இருந்த நேரத்துல தான் தன்னுடைய நண்பர் ஒருத்தர் ஹோட்டலில் வச் ஹோட்டல் ஒன்று வச்சிருக்கிறாரு ஸோ அவர்கிட்டையும் மயம் கோப்பி பேசியிருக்கிறாரு அவருடைய மனைவி பார்த்தீங்கன்னா அப்போது மூணு மாசமா பிரெக்னெண்டாயிருந்தாங்களாம் அந்த நிலையிலையும் நான் உங்களுக்கு சமையல் சொல்லி தரேன்னு அப்படிங்கிற மாதிரியா சொல்லி எல்லா விதமான சமையல்களையும் அவங்க தான் பிரெக்னெண்டா இருந்த நேரத்திலையும் கோபிக்கு சொல்லிக் கொடுத்தாங்களாம் இப்போ அவங்களுக்கு குழந்த பிறந்துருச்சா ஆனாலும் கடைசி வாரம் வரைக்குமே அவங்க தான் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்குறாங்க கோப்பியுடைய நண்பர் ஹோட்டல் வச்சுட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் புற்றுநோயாளிகளுக்கு இலவசமாக மருத்துவ உதவிகளையும் செஞ்சுட்டு வராராம் அவருக்கு தான் மயன்கோப்பி பார்த்தீங்கன்னா தான் ஜெயிச்ச அஞ்சு லட்சம் ரூபாய் பணத்தையும் கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியாவும் தகவல்கள் இருக்குது அதே போல வித் கோமாலி ஷோல இவங்களுக்கு கொடுக்குற டாஸ்க் எல்லாமே முன்னாடியாகவே சொல்லி அவங்கள அந்த சமையலை ட்ரைனிங் எடுத்துகிட்டு வர சொல்லி விடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரியான சந்தேகம் பலருக்குமே இருந்துச்சு ஆனால் அது எல்லாமே கிடையாதான் மொத்தமாக தான் நாங்கள் ட்ரைனிங் எடுத்துக்குவோம் இந்தியன் உணவகத்தில் கொஞ்சமோ சைனீஸ் உணவகத்தில் கொஞ்சம் இந்த மாதிரியாக விதவிதமான சமையல் செஞ்சு கற்றுக்கிட்டு வருவோம் இந்த மாதிரியாகவும் மைன் கோபி சொல்லியிருக்கிறாரு அதுபோல் எனக்கு புதுசாக எந்த உணவையுமே சமைக்க தெரியாது அவங்க சொல்லி கொடுக்குறத அப்படியே இங்க வந்து செஞ்சு முடிச்சிடுவேன் அப்படின்னு மயங்கோபி சொல்லியிருக்கிறாரு அதே போல் நான் எலிமினேட் ஆயிருந்தா செத்தாக செத்தா போக போறேன் அப்படிங்கிற மாதிரியா பெருசா எதுவும் நான் எடுத்துக்க மாட்டேன் ஒவ்வொரு வாரமும் டாஸ்க் நேரத்துல டென்ஷனாக தான் இருக்கும் நம்ம சிறப்பாக செய்யணும் அப்படிங்கிற மாதிரியா அப்படி தான் கடைசி வாரம் வரைக்குமே நான் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரியாவும் மயங்கோபி பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்துட்டு நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்கிறாரு ஸோ எனிவே இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்